எது கடமை? ஒரு மனிதனுக்கு கடமை யார் நிர்ணயிக்கின்றார்கள் என்ற கேள்வி இன்று கேட்கப்பட்டிருக்கின்றது. ஓகே, ஓரளவுக்கு சிம்பிளஸ்ட் பதில் சொன்னீங்க. யார் தொந்தரவு பண்ணாம இருந்தாலே அது ஒரு மனிதனின் தலையாய கடமை அப்படின்னு சொன்னீங்க. ஞான சாதகன் செய்ய வேண்டிய சாதனைகள் ஒரு மனிதன் செய்ய வேண்டிய தலை, ஏன்னா அவன் ஒவ்வொருத்தனுக்கும் எது கடமை என்று கேள்விக்கு பதில்கள் என்ன மேஜரா வந்தது அப்படின்னு சொன்னா, லைக் யாரையும் நம்ம தொந்தரவு பண்ணாம இருக்கிறதுன்றது ஒரு பெரிய கடமை அப்படின்னு சொன்னீங்க. ஞான சாதகன் செய்ய வேண்டிய கடமைகள், ஏன்னா ஞானங்கிறது எல்லாத்துக்குமே அல்டிமேட் இலக்கு. அப்போ ஒவ்வொருத்தனுக்குமே அது கடமை. என்ன கடமை? தான் யார் என்று உணர வேண்டியது கடமை. அதற்காக கர்மை, பக்தி யோகம், ஞான யோகம், இதனோட நான்கு யோகையான யோகங்கள் இல்லையா, அதற்கு செய்ய வேண்டிய அந்த சாதனைகள் செய்வது அப்படின்னு சொன்னீங்க. தன்னுடைய இலக்கு ஆனந்தமாக வாழ்தல் அப்படிங்கிறது. ஸோ எவ்ரி டைம் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு மனிதனின் தலையாட கடமையாக இருக்க முடியும். ஜென்ரலா எல்லாரும் கூட்டிட்டு காட்டிட்டீங்க. ஓகே, இப்போ நிறைய பேருக்கு லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. என்னுடைய கடமை எல்லாம் முடிச்சுட்டு தானே நான் வந்து அதுக்கு வர முடியும், இதுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கடமையை சாக்கு சொல்லிட்டு தான் மோஸ்ட் ஆஃப் தி திங்ஸ் வந்து அவங்க அவாய்ட் பண்ணுவாங்க. என்ன பண்றது, எனக்கு தலைக்கு மேல பொறுப்பு இருக்கு, கடமை இருக்கு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அந்த கடமையும் பொறுப்பும் எப்படி வந்தது என்று நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தீர்களே ஆனால், மோஸ்ட்லி மோஸ்ட் ஆஃப் தி கடமைகள் சொல்றேன், ஒரு மனிதனுக்கு மோஸ்ட் ஆஃப் தி கடமைகள் ஆசையிலிருந்து வந்ததாகத்தான் இருக்கு. சரி, அதனாலதான் காமிய கர்மத்தை வேரோடு அறுத்து விடுன்னு ஞானதேவர் சொன்னதுக்கு ரீசன் என்னன்னா, உனக்கு கடமைகள் என்பதே வந்து ரொம்ப 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 சொற்பமா தான் இருக்க போகுது. நித்திய நைமித்திய கர்மம் இருக்கு, காலையில பண்டு விளக்கணும், வயிற்றுக்கு சாப்பிடணும் அப்படிங்கிறது எல்லாம் பெரிய மேட்டராங்க. கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறான் அப்படின்னா நான் டைமே இல்லாம சம்பாதிக்கிறான், எதுக்காக என்ன ஆசைக்கு, தேவைக்கு என்ன, ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் உழைச்சாலே ஜாஸ்திங்க. அப்போ உன்னுடைய வயிற்று தேவைக்கோ அல்லது உன்னுடைய உடலை ஆரோக்கியமா வைத்துக் கொள்ளுகின்ற அந்த தேவை அப்படிங்கிறது எவ்ரி ஒன் ஹாஸ் அ வெரி 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 லிமிட்டட் ஒன், சரியா? இதுதான் இறைவன் நமக்கு கொடுத்தான் அப்படின்னு சொல்றதை விட, நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் இதை செய்ய வேண்டிய கடமையாக இருக்கிறது. ஏன்னா அல்டிமேட் கோல் எய்ம் எல்லாருக்குமே சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கு கண்டிப்பாக நித்தியமாக நான் செய்ய வேண்டிய கடமை தான் கம்பல்சரியாக. நீங்க சொன்ன மாதிரி பல் விளக்குறது, முகம் கழுவுறது, உடம்பையும் உடம்ப சுத்தமா வச்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி பேசிக் டியூட்டிஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, இதுதான் கடமை, சரியா? சோ இந்த கடமைகளை நீ ஆற்றினாலே போதும், உன் யோக சேமத்தை நான் பார்த்துக் கொள்கின்றேனடா என்று பக்தனுக்கு பகவான் சொல்லுகின்றார். நீ ஒண்ணுமே பண்ண வேணாம், நீ கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைய பெற்றுக்கிட்டா கூட அவங்களை கூட நான் பாத்துக்கிறேன், நீ என்ன நினைச்சாலே போதுண்டாங்க. சோ நீங்க சொன்ன மாதிரி அந்த ஆன்மீக சாதனைகள் மட்டும்தான் மேஜர் கடமையாக வருகிறது, பிளஸ் நித்திய கடமைகள் மேஜர் கடமையாக வருகிறது, வேறு எதுவுமே கடமை கிடையாது என்பதை ஒரு மனிதன் தெளிவாக புரிஞ்சுக்கணும். பட் அப்கோர்ஸ் அண்ணா சொன்ன மாதிரி, நீங்க ஒண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்க ஆசைப்பட்டு அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கடமைகள் வரத்தான் செய்கிறது. பட் அதை கூட கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை. உங்கள் ஆன்மீக தேடல் அப்படிங்கிறது தான் ப்ரைமரி கோல் ஆஃப் தி லைஃப். செகண்டரி கோல் ஏதோ தெரியாதனமா கல்யாணம் பண்ணிட்டேங்க அப்படிங்கிறதுக்காக கடைசி வரைக்கும் பொண்டாட்டிக்கு சாப்பாடு போட்டாகணும் அப்படிங்கிறதோ அதெல்லாம் எதுவுமே இல்லை. உங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்தின் பாதையிலே செல்லுகின்ற போது அதற்காக எதற்காகன்றது ரொம்ப முக்கியம் இல்லை. அப்போ நீ கல்யாணமும் பண்ணிட்டு நான் பார்க்கல, ஏன் பார்க்கலன்னா உலக சேவைக்காக நான் இந்த தேவையை செய்ய முடியவில்லை. மனைவி குழந்தைகளுக்கு நான் சேவை செய்ய முடியாதது காரணம் நான் உலக சேவை செய்வதா அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை எக்ஸப்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்ல வரேன். நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்கன்றதுனால மட்டும் கண்டிப்பா கடைசி வரை காப்பாற்றணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. பிகாஸ் சச் அ ஃப்ரீடம் த காட் ஹஸ் கிவன் டு அஸ், முழுமையான சுதந்திரம் கண்ணன் நமக்கு கொடுத்திருக்கின்றான். நீ என்ன செய்யணும் தாராளமா செய்யலாம். பட் காமிய கர்மங்கள் செய்யும் போது நம்ம சிக்கிடுவோம், அதுக்கப்புறமா வந்து துக்கம் மட்டும்தான் வருமே தவிர சுகம் வரவே வராது. சோ ஆசை நாள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில, இன்னைக்கு நம்ம முதல்ல கிளாஸ்ல வந்து எத்தனை எத்தனை டன்ஸ் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் அட்டிக்கிட்டே போனார்ல, மோகத்தால
அதாவது ஒரு வேசி வீட்டுக்கு போனேன் அப்படின்னா வேசி உன்னை உரிச்சிடுவாடா, அப்ப உனக்கு தர்ற மாதிரி தந்து உன்னை உரிச்சிடுவா. தூண்டில் முள்ளில் உள்ள மாமிஷம், மான் மோகத்தில் இருக்கும் போது வேடன் கையிலே சிக்கி விடுகின்ற மான் அப்படின்னு ஆரம்பிச்சு எக்கச்சக்கமான உதாரணம். மோகம் என்ற ஒரு விஷயத்தின் காரணமாக உன் மரணத்தையே நீ தேடிக் கொள்ளுகின்றாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப நீ இதெல்லாம் செய்யக்கூடாத கடமைகள் அப்படிங்கிற அந்த வர்க்கத்துல நம்ம சேர்த்துக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போ இது எல்லாமே ஏன் பண்ற, உன் சாவுக்கு நீயே அடித்தளம் போடுகின்றாய், காரணம் மோகம்தான். அப்போ இந்த மோகத்தை வேறொரு சாய்த்து விட்டால் அப்போது ஆட்டோமேட்டிக்காவே உனது கடமைகள் எல்லாம் சொற்பமாகி விடுகிறது. அடுத்து, முழு நேரமும் உன் ஆனந்தத்தில் நீ திளைக்க வேண்டும் என்றால் கமிட்மெண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம், அதெல்லாமே அன்கமிட்டட் கமிட்மெண்டா இருக்கணும், இரெஸ்பான்சிபிள் ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கணும். செய்யணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ரெண்டு பேர் கேம் ஆடுறாங்க, சரியா? ஃப்ரெண்ட்லி கேம் ஆடுறாங்க, லவ் கேம் ஆடுறாங்க. ஜெயிக்கணுங்கிறது கமிட்மெண்ட் தான், பக்காவா விதவுட் எனி எஃபிஷியன்சி குறையாம விளையாடணுங்கிறது ரெஸ்பான்சிபிலிட்டி தான். பட் ஆக்சுவலா ஜெயிச்சாலும் தோத்தாலும் ஆக போறது ஒண்ணு இல்லை, என்னுடைய பொறுப்பு இல்லாம நான் விளையாடினாலும் ஆக போறது ஒண்ணு. ரெட் கேம்ல பாத்தீங்கன்னா அது செஞ்சு ஆகணும்ன்ற ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் செய்யறது அப்படிங்கிறது கொடுமைங்க. அது எப்படிங்க சந்தோஷம் வரும்? டோட்டலாகவே சந்தோஷம் இல்லாமல் போய்விடும் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. சோ தேர்ஃபோர் அல்டிமேட்லி என்னுடைய பதில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆசைகளை துறந்து விட்டால் உங்களுக்கு கடமைகள் என்றால் என்னவென்று அப்போதுதான் புரியவே புரியும். தேவைக்கு மட்டும் நாம் கடமைகள் செய்ய வேண்டும்னு சொல்றீங்க, அது எப்ப புரியும்? எது தேவைன்றதே உங்கள் ஆசைகள் அற்ற பிறகுதான் புரியும், அல்லது ஆலிஸ் டேஸ்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் புரியும். எந்த அடிக்ஷனும் இல்லாமல் இருக்கும்போது மட்டும்தான் புரியும். ஸோ தேர்ஃபோர் விருப்பு வெறுப்பை அகற்றிவிட்டு யோக சாதனைகளை செய்து கொண்டு வந்திருக்கும் ஒருவனுக்கு மட்டும்தான் உண்மையில் கடமைகள் என்றால் என்னவென்றே தெரிகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இன் ஜெனரலாக சொல்லணும்னா, கடவுள் நமக்கு எந்த கடமையும் கொடுக்கல, நீ இதை செஞ்சுத்தான் இந்த உலகத்தை வாழ போறதும் இல்லை, இந்த ரெண்டு எறும்பும் சேர்ந்து அது இனப்பெருக்கம் செஞ்சாதான் இந்த உலகம் இருக்கும், இல்லைன்னா உலகம் இருக்காதுன்னு இல்லை. அது கடவுள் பார்த்துப்பார், அவர் எப்படி வேணா இந்த உலகத்தை அமைச்சுப்பார். நீ ஒன்னும் வந்து கிழிக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் இந்த உலகத்தை புரிந்து கொண்டு, இந்த மாயையை புரிந்து கொண்டு, இந்த உலகத்தில் அனுபவிக்க பிறந்த நீ சந்தோஷமாக அனுபவிச்சாலே போதும், அதுவே கடவுள் விரும்புவது. வேற ஒண்ணுமே நீ செய்ய வேணாங்க. நீ வந்து இன்ஃபேக்ட் இன்னைக்கு இத்தனை கிரியேட்டிவிட்டி இருக்கு, இத்தனை இன்வென்ஷன் இருக்கு, எல்லாமே யார் பண்ணது? அதுவும் கடவுள் வந்து மோடல் போட்டா தானே வருது. ஸோ உன்னை செய்ய வச்சா தானே வருது. எதை எப்போ எங்க கொண்டு போகணுன்றது அவனுக்கு தெரியும். நீ ஒண்ணுமே ஆசைப்படணும்னு அவசியம் இல்லை, நீ ஆசை இல்லாமல் இந்த உலகத்தை அனுபவித்தாலே போதும், அதுவே உனது கடமை என்பதுதான் இறைவன் சொன்னதாக நான் கருதுகிறேன். இதுவே எனது பதிலும் கூட.